அந்த லெட்டர் போற அதையே பக்கம் அந்த போட்டுட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட்லாம் கூட நம்மளுக்கு அந்த அந்த வார்ட் அந்த மாதிரி படுத்துற லைன்ல மாதிரி வரும் தெரியுமா, லைட் ஹவுஸ் உயரத்தையும் அதெல்லாம் அப்படியே உள்ளத்தை வந்துருந்துச்சு. தாண்டும் இதுதான் வழுக்க மாதிரி இருக்கும். மத்த காவாலா போட்டோமா, காலை விரிச்சு ஆடினோமா, கலெக்ஷன் எடுத்து போனோமான்னு இருக்கான். ஆனா அங்க இவன் நீ சொன்ன பாரு அலெக்ஸ் அந்த கூட சேஃப்டி லோக்கல் கை, அது நம்ம தலைவர் தான். எனக்கு பொங்கல்லே கிளவுன இவனை தான் பாக்குறேன். எவனுமே மதிக்க மாட்டானுங்க, கஷ்டப்பட்டு வீடியோ எல்லாம் போடுறான் சொல்லுரு. ஆமேஸ் கிட்ட உப்பு கழிச்சு போல ரஜினிக்கு உப்பு போட இல்ல, அவனுக்கு டபுள் டபுள் ஸ்டாண்டர்ட் ப்ரோ. இப்ப அவனுங்களே சில பேரு கமல் பிடிக்கும், இந்த மனோஜ் எல்லாம் கமல் பிடிக்கும், அவன் ரஜினி கண்டா வைப்பான். சில பேரு ரஜினி அடிப்பானுங்க, ஆனா பாதி பாதி தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% பேர் அஜித் ஃபேன்ஸ் ரஜினிக்கு கூட ஒரு பாண்டிங், அது என்னன்னா ஒரு லவ் பண்றாங்க. 60 எல்லாம் இல்ல, 80% 80 சொல்லலாம். அலெக்ஸ் ப்ரோ ஏன் உங்க இல்ல இல்லையா விஜய் ரஜினி அப்படின்ட்டு? அது அதான் ஒரு இருக்காங்க எங்கதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்படியே 80ல 100ல 80 கழிச்சுட்டு 20% இல்ல 20 அதிகம் இப்ப இருக்கிறதுல 10 அந்த மாதிரி சொல்லலாம், 10%. நானே ஒரு காலத்துல ரஜினி மியூச்சுவல் விஜய் ரஜினி மியூச்சுவல் தாயா நீங்க ட்விட்டர் வந்தப்ப நான் டோட்டலா மாறினது அவ்வளவுதான் பண்ணி உக்கம் போறானுக்கு ஒண்ணு. ஐயோ ஐயோ நான் சும்மா சொன்னேங்க, யாரு கோரையே கேட்டு பாரு, காலா பார்த்த 4 வாட்டி பார்த்தாரு, நீ அவரு இல்லன்னு சொல்ல சொல்லு. ஆனா காலா நானே பாக்க அலெக்ஸ் ரியாலிட்டியா தான் அலெக்ஸ். நம்ம எல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது பாத்தீங்கன்னா விஜய் படத்துக்கு அடுத்து ஃபேவரட்டா பாக்குறப்ப ரஜினி படம் ரஜினின்னு சொல்ல முடியாது. மேட்டர் நினைத்தருமா அந்த டைம்ல ஒண்ணு ஹை பட்ஜெட் படம் எல்லாம் இவன் நினைச்சான் படிக்காதவன் முத்து சின்ன வயசுல கேடிவில பார்த்த படம் அதெல்லாம் சொல்றேன். புனித்து என்ன பாட்டு வந்து நிறைய கிட்ட இருக்கும். அது என்னயா 15 second கிளிப், அதனால உனக்கு என்ன டியூரேஷன் வர போகுது? நீ 15 நாள் நடக்கிற அது அந்த மாதிரி நிறைய இருக்கும் படத்துல. இவனுங்க கட் பண்ணதெல்லாம் டோட்டலா போட்டா 3 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் கிட்ட போவோம் என்ன கேட்டா. அது 3 மணி நேரம் கூட இல்ல 4 மணி நேரம் கூட இருக்கட்டும், அட்லீஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல விட்டுருக்கலாம்ல. உனக்குதான் காண்டா 1000 பேசுவ அப்படி பார்த்தா அப்படி பார்த்து எது இருக்கலாம். ரெண்டு பாட்டுமே சலார் பாட்டு கேவலமா இருந்துச்சு, பேபி பாட்டு கேவலமா. என்ன பண்ற போய் கக்கசுல போய் நில்லு, எதுக்கு மேல வர? ரெண்டு பாட்டுமே சலார் பாட்டு அப்படியே கலர ரெண்டுமே மொக்கனத்துக்கு எது நல்லா இருந்துச்சுனா சலார் வந்து லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி உண்மையில ஒரு மாதிரி அமைதியா இருந்து கேட்டா ஓகே அப்படிதான். இல்ல விஷுவல் சூப்பரா இருக்குது, நீ தியேட்டர்ல பாம்போது தெரியும். இன்னொன்னு நீ தமிழ் டிராக்ஸ் எல்லாம் பாக்குறவன எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல தமிழ் டிராக்ஸ் பார்த்தா கிளவுன் நினைக்கிறேன். ஏன்னா படமே இருட்டா இருக்கும், இது கைதி படத்துல தமிழ் டிராக்ஸ்ல பாக்குற மாதிரி இருட்டாகிற படத்தை ஏற்கனவே இருட்டா பார்த்தா இன்னும் மாதிரிதான் இருக்கும். என்ன படம் சலாரு
சலாரையா? சலாரு சலாரு வந்து வந்து ஒரு மணிக்கு எல்லாம் பிரிண்ட் வந்துரும், அதுக்குதான் வெயிட்டிங். அது இருட்டுல இருட்டுல புரியல. அலெக்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் ஸ்பேஸ்ல ஒரு கேள்வி கேட்டான், ட்ரிகர் ஆயிட்டான். என்னாச்சு? அல்லுர்ஜுனோட பிளாக் பஸ்டர் ராம்சரணே 350 கோடி தான். அது நீங்க சொல்ற பிரபாஸோட அட்டர் ஃப்ளாப் படமே 450 கோடி வசூல் இருக்கு. அவன் டக்குன்னு வராரு. இல்ல இல்ல, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி போன கூட்டத்துக்கும் எந்த ஸ்ரீராம் எந்த இதுரு எந்த ஸ்ரீராம் எந்த இதுனாலும் அது இதுதான். சமந்தா இல்லனா இங்க ஒருத்தன் அல்லு அர்ஜுன் சொல்லு இருக்கேன், சலாருக்கு ஃபயர் விடுறதுனால வச்சுக்கோ இருந்துட்டு போ. அதுக்கு போட நவீன நீ யாரா சொல்லு, தெலுங்குல தெலுங்குல ராம்சரண் பிடிக்கும். ஆஹா, ஷாமுக்கு ஒரு வேலை கிடைச்சது. தப்பிச்சிருவான்டா எல்லாமே. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லப்பா, பத்ரி நீதான் கடிக்கணும். அத வேற என்ன பண்ணி வைக்க போறான்? இல்ல இல்ல, எனக்கு கமல் சார் பிரச்சனை இல்ல, ஆனா அவன் காஸ்டியூம் மட்டும் அவெஞ்சர்ஸ் படம் அயன் மேன் மாதிரி இருந்துச்சு. ஆனா பிரசாந்த் நீல் தான் நல்லா எடுப்பான்னு தோணுது. வேற எதுவும் சொல்லு சொல்லு. ப்ரோ ஃபைட் கிளப் போறீங்களா? ஆமா, இது என்ன நீ ஏதோ பாத்தன் போட்டு படம் ரிலீஸ் என்ன 2 நாள் கழிச்சு? இது பிரீமியரா? ப்ரோ சண்டே போலாம், போலாம் இருக்கேன். ஓ, புனித பார்த்தாம யார போறீங்களா? செகண்ட் ஆஃப் மொக்கன் போட்டிருக்கே, பாத்துட்டியா இல்ல பிரீமியரா? வந்தா நியூஸ் வந்து இன்சைட் சோர்ஸ் எப்படி இல்ல அங்க மாங்க மாங்க பொங்கல் டேட் போட்டு இருக்காங்க. ஜெயிலர் நீ வந்து கேப்டன் மில்லர்
கிறிஸ்மஸ் கலர் யார் தருமா? ஊர்ல அங்க போய் தியேட்டர்ல உட்காந்து கல்லு தடிப்பான் குண்டூர் காரம் எல்லாம் ஓடு. அந்த ஒரு பாட்டு இருக்கு மாதிரி என்னது, நம்ம வா நம்ம அரண்மனைக்கு போலாம் ப்ரோ. நான் வாங்கதாக்கி வாங்க ப்ரோ. போயிட்டு 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 சுந்தர் சி கிட்ட நல்ல ஒரு ரூம் புக் பண்ணிக்கோங்க. என்னன்னா கிளாஷ்னால கொஞ்சம் எப்படி இருக்கும், ஏன்னா அவனுக்கே ஒரு பயம் வந்திருக்கும். இத்தனை பேர் வராங்கடா, ஏண்டா எனக்கு ஹைலைட் நேத்துறமா இது வரைக்கும் நான் நம்ப முடியல. ஒரு நாலு படம் வந்துட்டு வெறும் 1500 ஸ்கிரீன்ல அச்சின் சாவ போறானுங்க, என்னால இது வரைக்கும் நம்பவே முடியல. அசிங்கப்படுவானுங்க. இந்த காமெடி எல்லாம் கலர் கிட்ட போய் சொல்லி சிரிப்பான் அலெக்ஸ். ஆனா கெஜெயிண்டால தான் கஜினி படம் ஓடுதுன்னு ஜெயிலர்ல கண்டுபிடிச்சு அடுத்த படம் எல்லாத்துக்குமே கெஜெயிண்ட புக் பண்ணி ஸ்டாப்ல அப்பயே. இல்ல அது என்னன்னா, ஆமா இப்ப லால் சலாமும் ஜெய இவன் தான் ரெஜெயின் தான் பண்றான். அடுத்த படம் வேட்டையனா ப்ரொடியூசர் யாரு? லைக்கா தானே ப்ரொடியூசர் இவன் லைக்கா? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அதிக ஸ்கிரீன் இதான் லைக்கா வந்தாலே மருமவன் அது ஒரு கொஞ்சம் பிரிச்சு எடுத்து கூட ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு இந்த அதுவும் லைக்கா தான் கேப்டன் மேல இருக்கும். சரின்னு ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு இது பண்ணும் போது உண்மையில அயலானுக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் கம்மியா வாய்ப்பு இருக்குது. ஆனா எண்ட் ஆஃப் தி டே எப்படி இருக்கு, என்ன ஒரு 50 வாய்ப்பு இருக்குடா சொல்றேன். அது இல்ல, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அது ஓகேடா, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. என்ன தெரியுமா, அதாவது அயலானுக்கு கிடைச்ச ஸ்கிரீன்ஷாட் 50% தான் வந்து சிஎம்டி கிடைச்சிருக்கு. இல்ல அது வந்து ஏன் தெரியுமா, இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் முன்னாடி பெருசுட்டாங்க அயலானுக்கு. அவன் இன்னுமான என்னது பைக்ல பார்த்து பாம்பு போட்டுருந்தாங்கிறான், அது என்னன்னு புரியல கான்செப்ட். அதான் சொல்றேன், ஆனா இன்ஃபுளுன்ஸ் படி பார்த்தா அயலானுக்கு கொஞ்சம் கம்மியா வாய்ப்பு இது இந்த ஏதாவது. ஏன்னா அவனுக்கு இவனுக்கு ஓம் போனா நீங்க நினைக்கிறேன் அவனுக்கு சப்போர்ட் இல்லை எஸ்கேக்கு. ஆனா ஜனவரி ஓகேவா, நம்மளுக்கு வந்து வாரிசு துணிவு ரெண்டும் ஒரே டைம்ல ஒரே நாள வந்துச்சு ஓகேவா. வந்த அந்த ஃபர்ஸ்ட் டே யாருக்கு ஸ்கிரீன் கோட் அதிகம், அதாவது உண்மையை சொல்லணும் அஜித்துக்கு தான் அதிகம் ஸ்கிரீன். நான் வந்து டே ஒன் சொல்றேன் ஓகேவா, டே டூல இருந்து மாறிச்சா இல்லையா? முன்னாடி ஒரு மணிக்கு ரிலீஸ் பண்ணேன், அதுதான் நான் சொல்றேன். டே டூல இருந்து மாறிச்சா இல்லையா, அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணி பாரு. இரு நான் அதே தான் சொல்றேன், இப்ப ஸ்கிரீன் கம்மியா இருந்தனால ஒண்ணு ஆணி கை புடுங்கற போறது இல்ல. இதுல சோகம் என்னன்னா, நானே வெறும் கொடுத்தது கம்மி ஸ்கிரீன், அது படம் ரிலீஸ் ஆன நைட் ஷோல இருந்து அந்த 50 ஸ்கிரீன் கம்மியாச்சு. டே கமெண்ட்ல கம்ப கண்ட்ரோல் பண்ணுங்கடா டே, கமெண்ட் பார்த்தா குபியனி சிரிப்பு. கமெண்ட் என்னடா சூப் வேணுமானு கேட்டிருக்காங்க. டேய் எங்க போற டேய் அலெக்ஸ் ப்ரோ, பொங்கலுக்கு நல்லி சூப் இருக்கா?
ஒருத்தன் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கான். இல்ல உண்மை என்னன்னா அதான் சொல்றேன், இப்ப ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் யாரு இது வேணா பண்ணோம், ஆனா ரஜினி பொறுத்த வரைக்கும் எப்படி தருமா, இவனுக்கு நான் எழுதி தரேன்டா, அதிக ஸ்கிரீனிங் கொடுக்குறேன், புக்கிங் மட்டும் கொஞ்சம் ஓபன் பண்ணி பாரு, நீ எந்த ஊர் வேணா இரு, லால் சலம் மயிறு புக்கிங்கா இருக்கும், அது தூக்கி போட்டு எல்லாம் ஓடுங்கடா, ஸ்கிரீன்ஷாட் வரட்டும் இரு, புக் மை ஷோல ஓபன் பண்ணு. எப்படி தெரியுமா, இல்ல இல்ல அலெக்ஸ் ஒவ்வொரு தட்டுக்கா போய் சூப்பர் ஸ்டார்ப்பா, நீ வேற குடுக்கல தினகரனுக்கு ரவிக்குமார் வந்து மாவீரன் ஈவெண்ட் அப்ப பார்த்தேன் சரியா, அப்ப பேசுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு 5 நிமிஷம் ஓகேவா, கண்டென்ட் எப்படி ப்ரோ வந்துட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, கான்பிடண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு, அப்பயே சொன்னாரு அந்த டைமே சொன்னாரு புனிதா ஓகேவா, கண்டிப்பா வந்து நம்ம அதான் அதான் ரவிக்குமார் கிட்ட தான் பேசுறேன், இப்ப பேசு மனுஷனும் நல்ல மனுஷன் புனித நிறைய ஒரு ஆர்டிஸ்ட்ல இருந்து அந்த டீம்ல இருந்து சித்தார்த்த வாய்ஸ்னால எனக்கு தப்பிச்ச மாதிரி இருந்துச்சு, ஏன் தெரியுமா, விஜய் சேதுபதி இல்ல விஜய் சேதுபதி கொடுத்தா பாலு ஒத்த வடிவேல் கொடுத்தா நீ செத்த, நான் எழுதி தர வடிவேல் கொடுத்தா நீ செத்துருப்ப பாடையில, ஏன்னா இல்லடா சித்தார்த்த இல்ல சித்தார்த்த வாய்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆயிடும், வடிவேல் எல்லாம் பச்சையா தெரியும் புரியுது, ஆடியன்ஸுக்கே தெரிஞ்சிடும் வடிவேல் வாய்ஸ் எல்லாம் நினைக்கிறேன் போய் பாருல் கோரை மாம்ஸ் வந்து
இந்த கரும புடிச்ச பாடி தெரியுமா, அது பெரியமா கண்ணு ஒண்ணு இருக்கும், பெரியப்பாவா ஏதோ பெரியமா கண்ணு கண்ணு ஒண்ணு இருக்கும் அங்க கேஜிஎஃப்ல. சாரு என்ன கண்ணு வச்சிருக்காரு, பரதேசி எதை கம்பேர் பண்ணிருக்கு? அனிமல் கண்ணு தான், அனிமல் கண் அது. அது கூட நல்லா இருந்துச்சு. அலெக்ஸ் அலெக்ஸ் தலைமை தலைமை கீர்த்தி செட்டி. யோசிச்சு அதான் அஜித் மட்டும் நினைச்சிருந்தா சரியான ரப்பர் குஞ்சா அதான் இல்லடா, அதே மாதிரிதான் இந்த எலும்பு கேட்டகரியும். என்ன பண்றது அலெக்ஸ், கேம்ல கூட அஜித் கலாய்ச்சி வச்சிருக்கானுங்க. பொங்கல் அன்னைக்கு பேசுவோம், இதே மாதிரி ஸ்பேஸ் கண்டிப்பா இருக்கும் நைட் வந்து. அன்னைக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஒரே படம் இந்த படம் தான். எப்படி தெரியுமா, ரெண்டு பெரிய ஆளுங்க அச்சுக்கும் போது குறுகால ஒருத்தன் மம்டி எத்தனை வர மாதிரி இருக்குது. ஒண்ணு இல்ல சார், கெல்லி விட்டுன்னு சப்போர்ட் எல்லாம் கொடுக்கல. லாஸ்ட் எல்லாம் நல்ல கண்டென்ட் போனோம் கண்டிப்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து தலைமையிலே வைக்க போறாங்க ரஜினியை சுத்தி. ரஜினி சுத்தி வைக்க போறாங்க. இல்ல ப்ரோ இல்ல, எங்களுக்கு எஸ்கே வந்தா சரி யாரு வந்தாலும் சரி படத்து மேல நம்பிக்கை இருக்கு, நாங்க தைரியம். அவன் நம்பிக்கை கிடைக்கவானா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? இல்ல இல்ல, இவர் தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த லால் சொல்லமாவது பூல் சொல்லமாவது இருந்தாரு. அவனேதான் கொல்பே வைக்கல உனக்கு. ஒரு படம் இட்டானவனே இது இப்போ வேட்டையனும் ஜெயிலர் டூ மாதிரி ரெடி பண்ணிட்டு இது ஒரு சில வீடியோஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாத்தினா அவன் வந்து புருஷன் ஓரத்தில் நின்னுட்டு இருப்பான். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இல்ல ப்ரோ அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா ஜெயிலர் நீ தப்பான செய்யாத, நீ என்ன கண்டென்ட் போடுறானே தெரியா. ஜீவன ஜீவ படம் இல்ல, விஷ்ணு விஷால் நடிச்ச ஜீவ படம். அடங்குவாத்த இந்த புண்டா. பெரிய
பெரியவர்ன்ற ஒரு மரியாதை இருக்கு ஊருக்குள்ள, அதை கெடுத்துக்காதீங்க. கிளாஸ் சின்ன சின்ன பசங்களுக்குலாம் விட்டு கிளாஸ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு. பாத்தீங்கன்னா என்ன தருதா, என் பசங்களை வச்சு குடல் பிதுக்கே அப்படி வெளியிடும்போது நான் சொல்லி தரேன். இன்னொருத்த சரியான இது, இந்த ஊர்ல இருக்கிற பாதி பேர் சண்டை. இது இல்ல இல்ல, இது எலும்பனை சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்களா இல்ல யாரை சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்க? இல்லடா, இது ரஜினி அச்சா மாதிரி இருக்குது, அதான் ரெண்டு பேரும் சப்போர்ட் எல்லாம் இல்ல. இவனுங்க ஏன்டா ஜோக் பண்ணிடுறேன், அது அந்த குள்ள வெர்ஷனும் எலும்பு வெர்ஷனும் சேர்ந்த மாதிரி ஒரு எடிட் பண்ணியிருந்தா நம்ம இவரு ராயப்ப பண்ணியிருந்தான் செம்ம எடிட், ராயப்ப பண்ணியிருந்தான். ஃபைட்ல போறீங்களா? ஃபைட் கிளப் இல்ல ப்ரோ, நானா ஏற்கனவே சொன்னேன், இந்த இவனுங்க வேற செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல ப்ரீமியர்ல சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னுங்கறானுங்க. இது செட் இருக்கு டைரக்டா, இவன் வந்து சலார் தான் ப்ரோ, சலார் தான் போவோம். சலார் அவன காசு இல்ல. டேய் நீதானா சொன்ன ஃபைட் கிளப் நல்லா இல்ல? நானா அதுக்கு ஐடியா இல்ல ப்ரோ, இல்ல 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 புனிதே, என்ன பழக்கம், என்ன பழக்கம். ஏய் உனக்கு காசு நல்லா இல்லன்னு உன்கிட்ட காசு இல்ல தான? டேய் இருக்குனே எல்லாத்துக்கும் போகடா, எனக்கு புரியல. எனக்கு என்னங்க அது இப்படி ஆயி போச்சு, அவன் கூட்டு வச்சு ஆனாவனும். ஆனா ஒரு யோசிச்சு பாத்தீங்களா ப்ரோ, முன்னாடிலாம் பொங்கலுக்கு டயர் தான் வச்சு போனங்க, இப்பதான் அண்ணாத்த ஓடி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு என்ன சொல்றது ஒரு துணிவு ரேஞ்சுக்காச்சும் கரெக்டா இருக்கும். சும்மா அலெக்ஸ் அந்த டம்மி, சாரி அந்த ரஜினி சார் டம்மி திட்டினதும் திட்டி விட்டு இல்ல இல்ல, அவர் பேசறது எப்படி தெரியுமா, இந்த வாழைப்பழத்துல ஊசி எதுவும் வைக்கிற மாதிரி பேசுவோம் மேடம், வாழைப்பழத்தை வாயில வைக்கிற மாதிரி அந்த அந்த மாதிரிதான் சாருட்டு. இல்ல இல்ல சாரு சாருட்டு எல்லா டேமேஜும் பண்றது அவர்தான். இந்த விஜய் சூர்யா ஒரு எடிட் நல்லா இருந்துச்சு, அதான் இப்ப இந்த ரீசெண்டா வந்த பாட்டு சலாருது எடுத்து போட்டிருந்தேன். இன்னும் வரல எமோஷன் மட்டும் தான் வந்துருக்கு. பிரசாந்த் நீலு ஒண்ணுடா மனசாட்சியே உண்மையே சொல்லுங்களேடா. அவன் குஞ்சு கடி உறங்க உண்மையை சொல்றான்,
கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ணா கண்டிப்பா இந்த படம் கம்மியா தான் இருக்கு. ஆனா இதுலதான் விவேக் ப்ரோ இதே வந்து சலாருக்கு டீசர் வரும்போது நெகட்டிவ் போட்டதே நான் தான். என்ன கேஜிஎஃப் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க சூர்யா பண்ணதான் நல்லதாங்க அதான் போட்டேன் நல்லா இருக்கு. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா இல்ல பத்ரி இதுவே நான் எடிட் பண்ணிருந்தேன்னு எடுத்துக்க அவ்வளவுதான் விவேக் வீட்டுக்கு போலீஸ் சரி ஒரு மாசம் பாட்டு வந்து எவனவே கண்டுக்கல சலார் பாட்டு வந்தானா குண்டூர்கார ஜீப்ப பறக்க விட்டானே அந்த படம் படமே வராம இருக்கிறதுக்கு உதவக்கர் எவ்வளவு பரவல் தடி. ஆனா இல்லடா எனக்கு என்ன வந்தா நல்ல படம் இல்ல ப்ரோ எது கஸ்டடியா கஸ்டடியா சர்க்காரி வாரி பட்டா ப்ரோ உரியும் படத்துக்கே ஒரு பாட்டு தான் ஒரு தூணு மாதிரி என்ன கேட்டா வாரிசுக்கும் அதேதான் பாட்டுல தியேட்டர்ல எவ்வளவு என்ஜாய் பண்ணதான் அதான். ஆனா இங்க மேட்டர்னா இப்ப அவன் டைரக்டர் அதே டைரக்டர் அளவே கொண்டு போறவங்களை எடுத்தானே எல்லா பாட்டையும் இட்டு மொத்த படமே அங்க வந்துட்டு கதையெல்லாம் இது ஒரு மயிர் கதையும் கிடையாது. இப்ப வந்தது இல்ல ஒரு மசாலா பாட்டு அந்த மசாலா பாட்டை மட்டும் கேட்டு டிசைட் பண்ணாத அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல அது மசாலா பாட்டா ப்ரோ லவ் பாட்டு ப்ரோ இல்ல இல்ல அலெக்ஸ் ப்ரோ உங்க பெஸ்ட் ஆஃப் 23 மூவி சொல்லுங்க ஒரு மூவி ஒரு நாளை இன்னைக்கு ரிலீஸ் ஆன பாட்டு டே கோரே ப்ரோ இன்னைக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு அந்த சாங் போய் கேளு. ஆமா ஆமா அது நல்லா இல்லையா அமன மாதிரியே பாடல போற மாதிரி இருக்கு ஓ பேபி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு அந்த சாங் போய் கேளு எனக்கு அப்படியே ஷேர் பண்ணு லிங்க் ஷேர் பண்ணு ப்ரோ ப்ரோ இல்ல இல்ல ப்ரோ இல்ல மச்சிர ஒரு நிமிஷம் நேரத்தை வீணாக்காத நல்லா இல்லனா நல்லா இல்ல ரொம்ப சுமாரா இருந்துச்சு பாட்டு அதான் இல்ல சலார் அதான் எல்லாரும் அந்த டாகே மறந்துருச்சு ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஆன டாகே மைக் போகுது ஆனா டக்குன்னு சலார் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ரெண்ட் ஆயிச்சு அவன் சலார் இல்ல இல்ல உனக்கு என்ன பா 1000க்கு உப்பு போடுவேன் பாப்போம் ஆனா ரெண்டுமே ஹைலைட் என்னன்னா இதுவும் ஏ சர்டிஃபிகேட் தான் தமிழ்நாட்டுலயும் ஏ சர்டிஃபிகேட் ரிலீஸ் ஆகுது. ஆனா இல்ல எனக்கு எனக்கு வந்து அனிமல் என்ன சொல்றாங்கன்னா படமா பாக்கும்போது நல்லாதான் இருக்கு பட் ரொம்ப ரொம்ப புலித்தீசமா பார்த்தாதான் உங்களுக்கு வந்து அது ஒண்ணு இல்ல ப்ரோ புனித் புனித் நட் ரோட்ல அவுத்து போடணும் போறது பிடிக்கும் அதனால அந்த சீனுக்கு ஃபயர் ஓடணும் தியேட்டர்ல விசில் வச்சுக்கணும். ஆனா இந்த இல்ல ப்ரோ இந்த மாதிரி சீன் எல்லாம் வச்சிருந்தோம் எத்துக்க தமிழ் சினிமால யார் பண்ணிருந்தாலும் அந்த அந்த ஒரு ஆன்டி இருக்குமே வீட்டுல இருந்து எகிர்னு வரும்
என்னங்க பண்றாங்க தமிழ் நாட்டு மக்களை கெடுக்கிறாங்க, ஸ்கூல் பசங்களை நடு ரோட்ல எப்படி போக சொல்றாங்கன்னு சொல்லுவாரு. ஆனா இது வரைக்கும் அவன் தமிழ் சினிமா அந்த மாதிரி சீன் வந்துச்சா அனிமல் என்னது மாதிரி இல்ல இல்ல இருக்குல்ல இருக்கட்டும் ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய், இப்ப விஜய் அரசியல்னால பிஜேபிக்கு ஒப்பு போட்டானுங்க. அப்புறம் வந்துட்டு சூர்யாக்கு சப்போர்ட் பண்ண சிவகார்த்திகேயன் அச்சானுங்க, ரஜினிக்கு சப்போர்ட் பண்ண போய் கமல் அச்சானுங்க. கமல் அச்சா பரவாயில்ல, என்ன திரும்ப சிரிப்பு. விக்ரம் 160 கோடி தான் கலெக்ஷன் அச்சான் தமிழ்நாட்டுல, நல்லா இருக்கு. நேத்து ஒண்ணு பண்ணாங்கடா, இது நல்லா. ஜெகதீஷ் பிளஸ்க்கு கால் பண்ணி அந்த எஸ்கே சப்போர்ட் ட்வீட் போட்ட உடனே ஜெகதீஷ் பிளஸ்க்கு கால் பண்ணி டெலிட் பண்ண வச்சிட்டானே அந்த போஸ்ட். அது டெலிட் ஆச்சு, என்ன சகுனியோட இது எஸ்கே தான் போயிட்டு ஆங்கரிங் பண்ணது. அது அது வந்து குவாட்ல வந்து கார்த்திய போட்டு போல 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 குடும்பம். என்ன கேட்டா எல்லாருக்கும் தெரியும், இது சோசியல் மீடியால ஒரு ட்வீட் டெலிட் பண்ணல யாருக்கும் தெரியாதா, இதெல்லாம் ஒரு கிளவுனிசம் இது. என்னன்னா இல்ல எஸ்கே கண்டக்டர் ஆவடாந்தான் என்னடா இது கேள்வி. ஆனா பாத்தியா வழுக கண்டக்டரா சில்லற குத்து சில்லற குத்து கட்சியில பிகர் ஒருத்த எங்க போய் உசார் பண்ணிட்டு என்னென்ன பண்றாரு அலெக்ஸ். பட் ஆனா ஒரு ஒரு விஷயம், ஆனா அலெக்ஸ் அவர் பாத்தியா அந்த டைம்ல வந்து சில்லற என்னன்னு இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த சில்லற குத்தி மாறவே இல்ல பாத்தியா. ஒரு திடீர்னு ரஜினி மாதிரி ஒரு லாட்டரி அடிக்கும் சினிமாக்குள்ள அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த ஒரு கான்பிடன்ட் அவ்வளவு ரஜினி லாட்டரின்றது தாண்டி அவனுக்கு உலகை தெரியறவனுக்கும் உலகை தெரியறவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறான். நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறான், இப்ப நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற அது ரீச் ஆகாம சில பேர் போனாங்க. உழைக்கிறது எப்படி தெரியுமா, அந்த டைம் அந்த ப்ரொமோஷன் இப்ப லேஸ் பாக்கெட்ல காத்துச்சு குத்தா எப்படி இருக்கும், நீ பிரிச்சு பார்த்தா 4 லேஸ் தான் இருக்கும். ஆனா பல பலன்னு இருக்கும் ஜெயிலர், ஜெயிலர் அந்த மாதிரிதான் பிரிச்சு பார்த்தா மியூசிக் மட்டும் தான் இருக்கும், ஒரு புண்டையா இருக்காது. அந்த மியூசிக் வச்சு சமாளிச்சிட்டான். ஆனா ஆனா அதையும் தாண்டி உழைப்பு உள்ள தெரியற மாதிரி இருக்கு. டேய் அனிமலே நல்லா இருக்க, டே அலெக்ஸ் அது இல்லடா. நீ ஒரு சீன், ஒரு சீன் வந்து சார் நீங்க வந்து எமோஷனலா இருக்கீங்க பட் ஆனா ப்ரோ இல்ல முத்துல அந்த சீன் முடியும் ப்ரோ. மலாடி வாரத்துல இடுப்பு பூச்சின்ட்டு ஒரு கிஸ்டடி மாத்திரமா காஜி பாடு வாத்த உருளும் ஒரு உருளு வாத்த என்ன பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம இவங்க போட்டுதான் ராஜேஷ் மாம்ஸ் அந்த வீடியோ பாத்தீங்களா, ஒரு பழைய வீடியோல தன்னை தவளைன்னு பேசி நான் காது கேட்காத தவளை நான் ஹைட்ல போயிட்டேன். அப்ப மொத தவளை வந்து இண்டஸ்ட்ரியில வருதுனா, ரெண்டாவது தவளை சூர்யா. இல்ல ப்ரோ அது என்னன்னா யார் பேச்சும் கேட்காம போனோன்றது நல்ல விஷயம் இருக்கட்டும், ஆனா எச்ச பொறி மாதிரி போக கூடாதுல்ல, அது அவன் மறந்துட்டாங்க. அனிமல் படத்துல அது நல்ல கேரக்டரா வாழ்ந்துட்டு நானே வந்துட்டு வெளிய வர முடியலடா என்னால. அதான் அவுத்து
அவங்க சொந்த ஊர்ல ஓட இடம் பக்கத்துல ஏதாச்சும் அங்கேயும் பாத்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி படம் எல்லாம் ஏதோ ஒரு நூற்றாண்டுல ஒரு டைம் வர மாதிரிதான் வரும். அது என்ன தெரியுமா, காது குத்தலாம், காது ஓல் பண்ண கூடாதுல்ல, பெரிய ஓட்டையிடும். அவங்க பாவம் இல்ல, கேக்குதா? ரெண்டு வாரம் இல்லடா, கேக்குதா? ரெண்டு வாரம் கழிச்சாலே ஆயாது சொல்ற, கேக்குதுடா? சரிண்ணா சாமி, உனக்கு எப்படி பாட்டலாம்? எக்ஸலண்டா இருக்குடா சாங், குண்டூர் காரா அது பி மாதிரி இருந்துச்சு. அது என்ன போற வரலாம் நடிக்கிறான், நல்லா இல்லடா, லிரிக்ஸ் நல்லாவே இல்ல. ஏய் சல்லார் முன்னாடி அந்த பாட்டு, அதான் எனக்கும் இல்லடா, எனக்கு இதை கேட்டுட்டு அதை கேக்கு இல்லடா, எனக்கு இதை கேட்டுட்டு கேக்கும் போது அது சல்லார் இன்னும் நல்லா இருக்குது. ஒரு டைம் கேக்கும் போது எனக்கு அந்த பிரித்திவிராஜ் ஏன் சொன்னே, பிரபாஸ் வந்து ஒரு டைலாக் சொல்லுவான்ல, என்னன்னா பயங்கரமா இருக்கு. ஏய் ஆனா உண்மையிலேயே பண்ணிருக்கானுங்க அது. இல்ல இல்ல இல்ல, பிரபாஸ் எருமாடுதான், ஆனா இதுல நல்லா தாண்டாகறான். பிரபாஸ் ஓன் வாய்ஸ் ஓன் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு பாக்கிறது, கேக்க செம்ம பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆமா தமிழ்ல, ஆனா பிரசாந்த் தமிழ் வரும்டா. இல்ல மச்சி, இல்ல சென்னை காலேஜ்ல தான் படிச்சான் பிரபாஸ், தமிழ் வரும். மோஸ்ட்லி இருக்கிற பெரிய ஹீரோ தெலுங்கு ஹீரோஸ் எல்லாருமே தமிழ் வரும் ப்ரோ, எல்லா ஹீரோஸ் தமிழ் வரும். ஆமா எல்லாரும் தமிழ் வரும். இது கூட பரவாயில்ல, அவனுங்க போயிட்டு நேட்டிவ் பிளேஸ் போட்டு போறான் நிறைய பேர் சென்னை. நீ பாரு, இவ்வளவு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப், இவ்வளவு இவ்வளவு பாண்ட் காணிக்கிறாங்களே, கிளைமேக்ஸ்ல வந்து ரெண்டு பேரும் அச்சு குத்தி போறாங்க. சொல்லாதடா புண்டே, இல்ல இல்ல நார்மலா சொல்றேன், அதுதான்டா கதையாண்டா. அது தெரியுதுடா எல்லாருக்கும் தெரியும், நீ சொல்லாதே. மேக்கிங் அப்போ ஸ்கிரீன்ல பாக்குறப்போ பயங்கரமா இருக்கும்டா. குணல்டா ஒரு லாஸ்ட் பத்து நிமிஷம் இல்லடா, இப்ப லாஸ்ட் பத்து நிமிஷம் ராக்கி பாய் கடல வந்து செத்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இங்க பெருசா இருக்குது. பிரபாஸ் எல்லாம் முதுகுல குத்து. ஏய் இல்லடா, நிஜமாலே சூப்பரா இருக்கும்டா. ஒன் மோல் தெரியும் தெரியும் இல்ல இல்ல ஷாம, இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா புனித் நிலைமை என்ன ஆகும்? படம் ஃப்ளாப் இல்ல இல்ல, இந்த காதல் காதல் படத்துல, காதல் படத்துல சொல்லிட்டு அந்த பரத் சொல்லிட்டு திரிவானே அந்த மாதிரி படம் ஃப்ளாப் படம் ஃப்ளாப். இல்ல இல்ல இதுல இல்ல இதுல கலரி யார் தருமா, டென்ஷன் ஆகுது. ஓஜி கேம்ஸ் கிடைக்குமா? இல்ல புரியல, நம்ம பிருத்திவிராஜோட பேச்சு நம்ம கார்த்தி மட்டும் தான் பேசுவோம், மத்தபடி யாரும் பேசி பார்த்தே இல்ல. அவங்கெல்லாம் ஈஸியா தப்பாங்க, அது எப்படி எனக்கு? இல்ல ப்ரோ இது இருக்கட்டும், சும்மா எல்லாருக்கிட்ட இல்ல எல்லாருக்கிட்ட ஒரு கேள்வி கேறேன். இந்தியன் டூவும் அப்புறம் இந்த கங்கவும் ஒரே டேட்ல, அதான் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஏன்டா சொல்லி முடியல? அது உள்ள சூரிய கூப்பை போட்டா என்னடா மரியாதை பேசுறேன். ரெண்டு உப்பு போடுறாங்க அதான். இல்ல ப்ரோ மேட்டர் என்னன்னா, இல்ல பேச விடுங்கடா. மூணாவது வந்துட்டு தேவார படம் வருது, அதுவும் தமிழ்ல வருது. ஆனா மூணுத்துல எது பாப்பீங்க? எல்லாரும் சொல்லு. நான் இந்தியன் போவேன், அடுத்தது வந்து தேவாரா போவேன். அலெக்ஸ் என்னடா வடக்க ஐடியா எல்லாம் வந்திருக்கு? அது டே யார் தெரியல, சயின்டிஸ்ட் டாட் அஜித் வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஐபிஓ இந்தியா விக்னேஷ் ப்ரோ, நீங்க எது? இல்ல ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஒரிஜினலா இருக்க வாய்ப்பு இல்ல, ஏதோ ஃபேக் ஐடியா இருக்கு போது. ஆனா இல்ல என்ன கேட்டா இரடி, என்ன கேட்டா இது கங்குவாக்கு தான் இது தேவையில்லாத வேலை. ஏன்னா இந்தியன் டூ இதை பட்ஜெட்ல கொஞ்சம் ஓட்டி விட்டுருவாங்க. தேவார அதுதான் பேன் இண்டியா கொஞ்சம் இது அதான் டிம்லர் வேல்யூன்னு சொல்லிட்டு ஓட்டி விட்டுருவாங்க. இல்ல எனக்கு நம்ம கணிப்பு கரெக்டா இருந்ததுன்னு வச்சுக்க, கண்டிப்பா அடிக்கும் கங்குவா. அது கிடையாது, நீ கூட தான் அஜித் இட்டு கொடுப்பான்னு சொன்ன கொடுக்குறானா இல்லையே. அது மேட்டர் என்னன்னா,
இப்ப அடுத்து வருது இல்ல, இப்ப காம்பினேஷன் சிறுத்த சிவம் ஃபிளாப் கொடுத்துட்டு வரான், சூர்யா ஃபிளாப் கொடுத்துட்டு வரான், எப்படி அதை நம்புவேன்? சரி நம்பல, ஆனா ஏதோ ஒரு உள்மனசு சொல்லுது. ஆனா ஒரு பக்கம் வந்துட்டு பீப்புள் வாய்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அடி வாங்குவாங்கன்னு சொல்றாங்க, கங்குவா கண்டிப்பா அடி வாங்கும் பீப்புள் வாய்ஸ் இருக்கு. ஆனா உள்ள இருந்து என்ன சொல்றதுன்னா அது ஏதோ வெற்றி அடையும் சொல்லி ஒரு மனசு இருந்த இல்ல புரியல எனக்கு. அதாவது பீப்புளே சொல்றாங்களா இவர் மட்டும் தனியா? சரி இல்ல இல்ல ஹானஸ்ட் ஒபினியன் சொல்லலாம். கங்குவா பிளாக் பஸ்டர் 600 கோடிக்கு மேல அடிக்குது, ஜெயிலர் பீட் பண்றோம் கங்குவா வச்சு. நீ ஒண்ணு இல்ல பாப்போம். விக்னேஷ் குரு சொன்னா கரெக்ட் தான். டேய் பேசனது சொல்லுப்பா, பேசனது புனிதா. ஓ ஹாய் ப்ரோ புனிதா, சரி வணக்கம் 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 டாட்டே. டேய் என்ன டாட்டே கலர்லாம் உன்னை பத்தி கேட்டேன்டா, எங்கடா போனா அவன பார்க்க முடியல. இல்ல இல்ல வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிமல் படம் பார்த்தத இருந்து கொஞ்சம் திருந்திட்டேன்பா. எது டேய் அதுல என்னடா பார்த்து திருந்திருக்குது, அத பார்த்தானே கேட்டு போறானுங்க பா. அது ஏய் அது உனக்கு புரியலடா, அது படம் வந்து எப்படி சொல்றது, அது ஒரு process, அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து அனிமல் பார்த்து